back from the dead. டாப் டென் ஆப்ஸுக்கு உங்களை அன்போடு வரைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 10வது இடத்து பிடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ஃபயர்ஃபாக்ஸ் நோட்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸால் உருவாக்கப்பட்ட நோட்ஸ் அப்ளிகேஷன். அதாவது பாதுகாப்பாக சில நோட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக முதல்ல உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு உங்கள் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து யூசர் லாகின் ஆகும். ஸோ ஏதாவது இந்த ஆப்பை வந்து எப்போவுமே லாகின் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மெசேஜ் எல்லாம் சேஃபாக இருக்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்ச பிறகு கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் தெரியும். அந்த ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு நோட் பேட் மாதிரி. இதேமாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த நோட்டில் சேவ் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லை, தேவைப்படலைன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் டிலீட்டும் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதே மாதிரி எத்தனை நோட்ஸ்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் நோட்ஸை வந்து மறுபடியும் டிலீட் பண்ணுறதுக்கு அது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டிலீட் ஆப்ஷன் வந்துடும். அதனால் நீங்கள் வச்சு அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான நோட்ஸை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 9வது இடத்தை பிடிச்சிருக்கிற இந்த அப்ளிகேஷன் பேர் நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர். லேட்டஸ்ட்டாக நம்ம வாங்குகிற ஃபோன்ஸில் சில ஃபோன்ஸில் தானாலே டவுன்லோட் ஸ்பீடை காட்டுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும். தானே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் உங்களுக்கு ஸ்பீடு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம யூடியூப் பார்த்துட்ருக்கோம். டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீட் இருக்குது, அதாவது டேட்டா எவ்வளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற விஷயம் தெரியும். ஸோ இது மூலமாக உங்கள் டேட்டா ஸ்பீடு எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ரைஸ் அப். இது ஒரு கேஷுவலான கேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்டில் இப்போ பாப்புலராக வர்ற கேமில் இதுவும் ஒன்று. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பலூன் பறந்துட்டு இருக்கும். ஸோ சைடில் உங்களுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் அந்த பலூனில் தட்டாமல் எவ்வளோக்குளோ மேலே கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்குளோ வந்து ஸ்கோர் அதிகமாக ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த கேமை கேஷுவலாக விளாண்டிங்கன்னா அது ஒரு இன்ஃபினிட் மோடாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்பில் நீங்கள் பார்க்கும் போது எவ்வளோக்குள்ள ஆப்ஸ்டக்கல்ஸ் எவ்வளோக்குள்ள லெவல்ஸ் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சஸ் மோடும் அதில் இருக்குது. இந்த சேலஞ்சஸ் மோடு மூலமாக ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் கடந்து போகணும். டாப்பில் வந்து உங்களோட நோட் ஸ்டேட்டஸ் பார் தெரியும். அது மூலமாக நீங்கள் வந்து லெவல் முடிச்சிட்டிங்களா இல்லையங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக 7வது இடத்தை பிடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன் பேர் இன்வேர். இந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனோட கான்ஃபிகரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் ஃபோனில் எவ்வளோக்குள்ள ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் என்ன, என்னெல்லாம் சென்சர்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் லெவலில் விளவு, எல்லா விஷயத்தையும் இது வந்து போட்டு போட்டு வச்சிடும். ஸோ அதனால் உங்கள் ஃபோனை பற்றின ஏ டு செட் இன்ஃபர்மேஷனை இந்த அப்ளிகேஷன் மூலமாக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை கஸ்டமைசபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் மேலே சில ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 6வது இடத்த பிடிச்சிங்க இந்த அப்ளிகேஷன் பேர் பவர் ஷேட். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் பை மாதிரி உங்கள் ஃபோனோட ஸ்டேட்டஸ் பாரை மாற்றுறதுக்குரிய அப்ளிகேஷன் தான் இது. இதில் கேட்டால் இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்து செட்டிங்ஸ்லாம் ஓகே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் இருக்கிற ட்ராப் டவுன், குயிக் லான்ச் மெனு எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் பை மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குயிக் லான்ச் மெனு எல்லாமே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கலர்ஸையும் நீங்கள் வந்து கஸ்டமைசபிள் பண்ணிக்கிடலாம். 5வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் நேவ் பார் வெதர். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேவிகேஷன் பாரில் வந்து உங்கள் வெதரை காட்டுறக்கூடிய அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வெதரோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட டெம்பரேச்சர் என்ன மாதிரியான எல்லா விஷயமும் காட்டும் உங்கள் நேவிகேஷன் பாரில். ஸோ இதை எனேபிள் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வேண்டாம். டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கிற மேலே இருக்கிற ட்ராப் டவுன் மெனு வந்து பிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், அதிலே வந்து வெதர் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ விட்ஜெட்ஸுக்கு பதிலாக அல்டர்னேட் ஆப்ஷனாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது 4வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் அலார்மி. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை தூங்கி முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா இந்த அலாரம் அப்ளிகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அதாவது சிலவர் வந்து அலாரம் அடித்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அதுக்கு அல்டர்னேட் அப்ளிகேஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆஃப் பட்டன் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து 10 தடவை ஷேக் பண்ணணும். அதாவது எவ்வளோக்கெவ்வளோ இன்டென்ஸாக தூங்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஃபோனை வந்து எந்திரிச்சு ஷேக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஆஃப் ஆகுமே தவிர மற்ற நேரத்தில் ஆஃப் ஆகாது. இந்த அப்ளிகேஷனில் முதல்ல சில கேள்விகள் கேட்கும். அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தடவை ஷேக் பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்களை செட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தானாலே இப்போ அலாரம் அடிக்கும். அலாரத்தை வந்து ஷேக் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகும், மற்ற நேரத்தில் ஆஃப் ஆகாது. 3வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் டாக் ஃபார் ட்ராய்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஆப்பை லான்ச் பண்ணக்கூடிய குயிக் டாக் தான். ஸோ முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவே செட்டிங்ஸ் இருக்கும். என்னெல்லாம் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியணும், எந்த அப்ளிகேஷன் தெரிய வேண்டாங்கிற மாதிரி ஹைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னாலே போதும். தானாலே வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அப்ளிகேஷன் அல்லது ரீசெண்ட் லான்ச்சான அப்ளிகேஷன்ஸ் மட்டுமே இது காட்ட ஆரம்பிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் உங்களுக்கு குட்டியோண்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தெரியும். அதை டேப் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக குயிக் லான்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு குயிக்காக நேவிகேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப் ஓப்பன் பண்ணுற டைம் வந்து இது மூலமாக மிச்சப்படுத்த முடியும். 2வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் டெடா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்ளிகேஷன். அதாவது 3D உங்கள் ஸ்டிக்கர், அதாவது உங்கள் ஃபேஸை வந்து உருவாக்கி அதன் மூலமாக பொம்மை மாதிரி உங்கள் கூட ஆட வைக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ முதல்ல இதில் வந்து உங்கள் நேமு, செக்ஸ், ஏஜ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கேட்கும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தானாலே வந்து இந்த ஆப் வந்து செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ எப்படி எடுக்குங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நார்மலான ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தானாலே வந்து கேரக்டர்ஸ் வந்து உருவாயிரும். அதாவது உங்களுக்கு ஒரு அவதார் மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு தேவையான ஷேட் கலர்
மாற்றிக்கலாம், ஃபேஸ் கலர் மாற்றிக்கலாம், எல்லா மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கொடுக்குற அனிமேஷன் யூஸ் பண்ணி வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் எது மாதிரி பண்ணணுமோ அது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நேஷனல் ஃப்ளாக்கை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். ஸோ இதை மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஸ்பேஸில், அதாவது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு விர்ச்சுவலாக எடுக்கணுமோ அந்த இடத்த வச்சு டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த கேரக்டர் ஆட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அந்த கேரக்டருக்கு என்ன ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கிங்களோ அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் தானாலே அது கூட டான்ஸ் ஆடலாம், இல்லைனா அது கூட நிற்கிற மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தானாலே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமும் ஷேர் பண்ணிக்கிடலாம். மொதல் இடத்து பிடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன் பேர் குரூபல். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 3D வால்பேப்பர் மாதிரியான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான வால்பேப்பர் கலெக்ஷன் இதில் இருக்கும். அதாவது உங்கள் ஃபோனுக்கு தேவையான வால்பேப்பர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும். அதுவுமே நார்மலான அப்ளிகேஷனில் ஹாலோகிராஃபிக் வால்பேப்பர் மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி வால்பேப்பர் வந்துடுச்சுன்னா அதை டேப் பண்ணுற பட்சத்தில் அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ கேட்டகரி இருக்குது, அஸ் வெல் அஸ் கீ யூஸ் பண்ணுறக்குமே கேட்டகரி இருக்குது. கீ அப்படிங்கிறது ப்ரீமியம் விஷயம் தான். இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 4 கீ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது மூலமாக ஒருவேளை வந்து நீங்கள் 4 விதமான வால்பேப்பரை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ வால்பேப்பர் வந்து ஓப்பன் டு ஆல், எது அதை வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் செட் பண்ணுற பட்சத்தில் நார்மலான அப்ளிகேஷனும் வால்பேப்பரும் செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி 3D ஹாலோகிராஃபிக் வால்பேப்பரும் செட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோனை மூவ் பண்ண அதுவுமே மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் மாதத்துக்கான டாப் 10 ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம இதுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குதுன்னு அருண் டெக்கின் தமிழுக்காக. மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.